யாரெல்லாம் நிலை நிற்காத நெஞ்சு படைத்தவர்களோ அவர்களை நண்பர்களாக கொள்ளேல். சலதித்தசவை பும்சக விருத்தான் அனுபசேவதக பாரிப்ளவ மதேர் நித்யம் அத்ருவக மித்ர சங்கிரக. சலச்சித்தசவை பும்சக நிலை நிற்காத நெஞ்சு படைத்தவன் சபல சித்தமுடையவர். இப்ப நினைச்சாப்பல அடுத்த நிமிஷம் நினைக்க மாட்டார். நேத்திக்கு நினைக்கா போலே இன்று நினைக்க மாட்டார். ஒத்தரிடத்துல ஒரு மாதிரி நினைப்பார், மற்றொருத்தரிடத்தில் மற்றொரு மாதிரி நினைப்பார். இவனோடே நட்பு கொள்ளலாகாது. விருத்தான் அனுபசேவதக யாரெல்லாம் பெரியோர்களுக்கு தொண்டு புரிவதில்லையோ, வயோதிகர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்றோம், நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவர்கள் போன்றவர்களுக்கு தொண்டு புரியாதவர்களை நண்பர்களாக கொள்ளேன். அதுக்கப்புறம் பாரிப்ளவ மதே நித்தியம் அத்ருவக, இப்படி நில்லாத நெஞ்சம் தடுமாற்றத்தோட நிதானமிழந்திருக்கிற ஒரு நண்பனை வைத்துக் கொண்டால் நமக்கும் தாழ்ச்சி ஏற்படும், ஆகையால் இவர்களோட நட்பு கொள்ளல் ஆகாது என்று விலக்கி விடுகிறார். இப்ப முதல் ரெண்டு என்னன்னு பார்ப்போம். நிலை நில்லாத நெஞ்சானது ஒரு லட்சியம் இல்லாத நெஞ்சு. இந்த இடத்தை நாம் அடையணும், இலக்கு தேவை. அந்த இலக்கே இல்லாத நெஞ்சிருந்து அப்படிப்பட்டவனை நாம் நண்பனாக ஏற்றுக்கொண்டால் நம்மையும் ஒரு இலக்க நோக்கி அழைத்து போக மாட்டாரே. அவருக்கும் இலக்கில்லை, எனக்கும் இலக்கில்லை, அப்ப எங்கு போய் சேருவோம்? ஆகையால் தான் சபல சித்தர்களை அப்படி இருக்கக்கூடியவர்களை நண்பர்களா வச்சுக்காதே. இது கேட்கறதுக்கு நன்னா இருக்கு. ஆனால் ராமச்சந்திரன் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னால், சபல சித்தங்களான குரங்குகளோட கூடத்தான் இவ்வளவு பெரிய அணை கட்டினானே ராமன். ஏன்னா குரங்குகளுக்கே நில்லாத நெஞ்சம், ஒரு இடத்துல ஒரு மாதிரி நிற்காது, ஒரு ஒரு நிமிஷம் மாற்றிக்கொண்டே இருக்கும், இப்படியும் அப்படியும் தாவிக்கொண்டிருக்கும் நெஞ்சு. அப்படி இருக்கிறச்சே ராமன் எப்படி குரங்குகளோட தோழமை கொண்டார்? ராமன் சாமானிய மனிதன் அல்லன், கடவுளான ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம். ராமன் தன்னுடைய மேன்மையை வெளிப்படுத்த ஒரு சில இடங்களை தேர்ந்தெடுத்தான், தன்னுடைய எளிமையை வெளிப்படுத்த வேறு சில இடங்களை தேர்ந்தெடுத்தான். நாம கீழே பார்த்துட்டோம், பகவான் ரொம்ப சுலபர், யாரோடவானா தோள் கோர்த்துக் கொள்ளுவார், யாரையும் தன் திருவடிகளில் சேர்த்துக் கொள்ளுவார். இதற்கு மூன்று எடுத்துக்காட்டுகள் கண்டோம். கங்கை கரையில் குகனோடே, பம்பா சரசின் கரையில் சுக்ரீவனோடே, கடற்கரையிலே விபீஷனோடே, மூவரோடும் ராமன் தோழமை கொண்டான். இது அவனுடைய எளிமைக்கு எடுத்துக்காட்டு, சௌசீல்யம் சௌலபியத்துக்கு எடுத்துக்காட்டு. அதே சமயத்தில் ராமன் பரதேவதை, அவன் சாமானிய மனிதன் அல்லன், அவன் எங்கோ வைகுந்தத்திலிருந்து கீழே இறங்கி இருக்கிறான். வேண்டித் தேவரக்க வந்து பிறந்ததும் என் ஆழ்வார் சாதித்தபடிக்கும், அர்த்தித்தோ மானுஷே லோகே ஜக்ஞ விஷ்ணு சனாதனஹ சகிதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திவிகி. தேவர்களெல்லாம் பகவானிடத்திலே போய் ராவணன் கொடுக்கும் துன்பம் தாழவில்லை, ஆகையால் அவனை ஒழித்து நீயே நம்ம ரட்சிக்க வேணும்னு கேட்க பகவானேதானே கீழே இறங்கிவிட்டார். அவர் தன்னுடைய மேன்மையை எத்தனை மறைத்துக் கொள்ள பார்த்தாலும் அது மறைக்கப்படாமல் பீரிட்டு கிளம்புமாம். பெருமானோ பெரியவன், பரத்தமுடையவன், மேன்மை உடையவன். அவர் வேணும்னு எளிமையை காட்டுறதுக்காக கீழே இறங்கி வருகிறார். அவர் என்னதான் தன் மேன்மையை மறைக்க பார்த்தாலும் அது மறைக்கப்படாமல் பீரிட்டு கொண்டு கிளம்பும். அதை மூன்று இடங்களில் கண்டுகொள்ளலாம். முதல் இடம் இதோ, குரங்குகளோட தோழமை கொண்டு இக்கரிலேந்து அக்கறைக்கு அணை கட்டினார் அல்லவா, அது ஓரிடம். சாதாரண எந்த மனிதனாலும் வானரத்தின் துணை கொண்டு இவ்வளவு பெரிய அணையை கட்டியிருக்கவே இயலாது. அதற்கு முன்பாக ஒன்று பார்ப்போம், அதற்கும் முன்பாக ஒன்று பார்ப்போம். சட்டென்று ஒரு பறவையான கழுஹரசனாக இருந்த ஜட்டாயு, அவருக்கு பகவான் மோட்சம் கொடுத்தாரே. தனமருவு வைதேகி பிரியலுத்து தளர் வைதி ஷடாயுவை வைகுந்தத்தேற்றி. பெருமாள் திருமொழிங்கிற பிரபந்தத்தில் குலசேகர் ஆழ்வார் ராமன் ஜட்டாயுவுக்கு முக்தி அளித்ததை பாடுகிறார். ரொம்ப ஆச்சரியமான திருத்தலம். திருப்புட்குழி என்கிற இடத்துல நாம சேவிச்சுக்கலாம், புள்ளம்பூதங்குடி என்கிற இடத்தில் சேவித்துக் கொள்ளலாம். திருப்புட்குழி காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கு. விஜயராகவ பெருமாள் போரேற்று நாயனார் என்று பெருமானுக்கு திருநாமம். திருப்புள்குழி, புல் பறவை, குழி குழி தோண்டி பறவை அதற்குள் இட்டு அதுக்கு ஈமச்சடங்குகளை செய்து பெருமான் சம்ஸ்காரத்தை முடித்தார் இல்லையோ, அதனாலதான் திருப்புட்குழின்னு திவ்யதேசத்துக்கு பேர்.
திவ்யதேசத்துல ஒரு தனிச்சிறப்பு. தாயார் ஸ்ரீதேவி பூதேவி எப்போதும் எந்த கோயில்லையும் வலது பக்கம் ஸ்ரீதேவி இடது பக்கம் பூதேவி எழுந்துருள் இருப்பார். ஆனா இங்கு சற்றே மாறி மேலும் உள்ளிருந்து எழுந்த நெருப்பு, அவருக்கு சம்ஸ்காரம் பண்றச்சே ராமன் நெருப்பு மூட்டினாரோ இல்லையோ, அந்த நெருப்பின் தாக்குதல் தாங்க மாட்டாமல் நாச்சியார் சற்று நகர்ந்து தலை சாய்த்து கொண்டு எழுந்துருள் இருப்பார். இதெல்லாம் திருப்புட்குழிக்கு ஏற்றம். அதே போல புள்ளம்பூதங்குடி, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளம்பூதங்குடி, ஆதனூர், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான திவ்யதேசங்கள். புள்ளம்பூதங்குடியிலும் இதே சரித்திரம் தான். புல் பறவை, அம் பூதங்குடி பறவையினுடைய பூத உடலுக்கு ராமன் சம்ஸ்காரத்தை செய்து மோட்சத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரோ இல்லையோ. மயாத்வம் சமனுஜாதகா கச்சலோகான் அனுத்தமான், நான் ஆணையிடுகிறேன் கழுகாரே நீர் முக்தி அடையலாம். நமக்கு ரொம்ப ஆச்சரியம், அதெப்படி ராமன் சீதை எங்கிருக்கான்னு தெரியாமல் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது சட்டென்று ஜட்டாயுவுக்கு முக்தி அளிக்கிறாரே. நமக்கு எல்லாருக்கும் தெரியாது சீதை எங்க காணா போயிருக்கான்னு, அந்த வழி மார்க்கம் அவருக்கு தெரியல, நம்ம ஒத்துருக்குமே மோட்சத்துக்கு போற மார்க்கம் தெரியல, ஆனா அது சரியா ராமனுக்கு தெரியறது, ஜட்டாயுவை அனுப்பி வைத்தார். அப்ப ஜட்டாயுங்கிற பறவைக்கு முக்தி கொடுத்தாரே, பெருமானுடைய மேன்மை பீரிட்டு கொண்டு தோற்றம் அளித்தது. அடுத்த இடம் பார்த்தால் விபீஷணனுக்கு இக்கரையிலேயே ராஜ்யபட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார். விபீஷணன் வந்தார், ராமனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணினான். ராமன் அவனை உற்ற தோழனாக ஏற்றுக்கொண்டான். அதோட நிறுத்திவிடல, பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணனை அழைத்து விபீஷணனுக்கு லங்காராஜ்ய பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டார். அபிஷிச்ச சலங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்யஸ்ததா ராமஹ விஜ்வரஹ பிரமுமோத, தான் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டோம் என்று ராமன் ஆனந்தப்பட்டார். இக்கரையிலேயே அப்போதே பட்டாபிஷேகம். நம்ம பெரியோர்கள்லாம் விசாரம் பண்ணிக்கிறா, அக்கறைக்கு போகவே இல்லை, போக முடியுமான்னே தெரியல. அதோட மட்டுமல்ல, அங்க போனப்பற ராவணனுடைய பலம் என்ன ஏதுங்கிறதும் தெரியல. ஏதும் இல்லாமல் இருக்க இதை இக்கரையிலே நடச்சுட்டாரோ இல்லையோ, அதுல இருந்தே ராமன் பரதேவதே, அவனே முழு முதற் கடவுள், அனைத்தும் தெரிந்தவன்கிறது தெற்றன விளங்கும். அப்ப மூணு இடம், ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த போதும், விபீஷணனுக்கு இக்கரையில் பட்டாபிஷேகம் பண்ணின போதும், மூணாவது குரங்குகளை கொண்டு இக்கரையிலேந்து அக்கரைக்கு நீண்ட மலைகளாலே கடல் அலைகளுக்கு மேலே கற்பாறைகளை இட்டு மலையினால் அணை கட்டி முடித்தான் ராமன், சேதுபந்தன் திருத்தினான். இந்த மூணு இடத்துல பார்த்தா ராமனுடைய பரத்துவம் பீரிட்டு தெரிகிறது. ஆகையால் இப்ப இந்த கதையை எதுக்காக சொன்னேன்னா, நில்லாத நெஞ்சம் சபல சித்தம் ஒரு நிலையில நிக்காது, அப்படி இருக்கிறவர்களோட தோழமை கொள்ள கூடாதுன்னு சொல்லிருக்கார். ஆனா இது நமக்கு சரி, ஆனா ராமனுக்கு அல்ல. ராமனை பொறுத்தவரை யாரெல்லாம் அவனோட தொடர்பு கொள்ள போறாளோ அவர்களுடைய நெஞ்சு நிலை பெற்று விடும் அல்லவா. இப்ப நம்மோட ஒருத்தர் தொடர்பு கொண்டா அவர்களுடைய நெஞ்சு நிலை பெற போறதில்லை, ஆனா பகவானோடே தொடர்பு கொண்டால் நெஞ்சு நிலை பெற போகிறது. ஆகையால் நிற்காத நெஞ்சு படைத்தவர்களோட ராமன் கை கோர்க்கலாம், ஆனா நிற்கும் நெஞ்சு படைத்தவர்களோட தான் நாம் கைகோத்துக் கொள்ள வேண்டும். ஆழ்வார் போஷரத்தில் நில்லவா நில்லா நெஞ்சினையுடையேன்னு சாதிக்கிறார். இப்படி நிற்கிறாப்புல நாளைக்கு இருக்காது, இதெல்லாம் நம்ம புலன்களும் சம்சாரமும் படுத்துற பாடு. எல்லாருக்கும் நெஞ்சு நிலை நிற்பவர்களாக இருக்கணும்னு தான் ஆசை. இதையே கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். நமக்கு நாமே தான் விரோதி அர்ஜுனா, நமக்கு நாமே தான் நண்பர். ஒரு நல்ல மனசு நமக்கு நண்பர், தீய மனசு நமக்கு விரோதி. ஆத்மனா உத்தரேது மனையேவகி மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ, நம்ம மனசேதான் தலைப்படுவதற்கும் காரணம், நம்ம மனதுதான் முக்தி அடைவதற்கும் காரணம். உத்தரேது ஆத்மன ஆத்மானம் நாத்மானம் அவசாதையேது, நம் மனதால நம்ம வாழ்க்கையை மேலேத்திக்கணுமா. நம்ம மனச கெட்டதாக்கிண்டு வேணும்னு ஆசா பாசங்கள்ல ஈடுபட்டு தள்ளிடக்கூடாது. ஆனா அந்த மனசுதான் ஒரு நிலைப்படம் இருக்கிறது. இது நம்ம மனசே இப்படி நிலைப்படாது இருக்கும் போது இன்னொரு நிலைப்படாத மனசு படைத்த நண்பனை வேற கூட்டு சேர்த்து கொண்டால் அப்ப நம்முடைய நிலைமை என்னன்னு யோசித்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் நிலை நின்ற நெஞ்சு யாருக்கோ அவனை நண்பனாக ஏற்றுக்கொள்வோம். சலச்சித்தஸ்ய வை பும்சஹா விருத்தான் அனுபசேவதஹ, அடுத்தது பெரியோர்களுக்கு யாரு தொண்டு புரிவதில்லையோ அவனையும் நண்பனாக சேர்த்துக் கொள்ளாதே. இப்ப பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருக்குமே தங்கள் பெரியோர்களிடத்தில் அதீத பக்தி. எத்தனைதான் திருத்தராஷ்டிரன் இவாளுக்கு தப்பு பண்ணியிருந்தாலும் அவர்களை பத்தி குற்றமே சொல்ல மாட்டான் தர்மபுத்திரன். விதுரர் திரும்ப திரும்ப அதைத்தானே திருத்தராஷ்டிரன் இடத்துல சொல்லிட்டு இருக்கார், நீ இத்தனை தப்பு பண்றே, உன் பிள்ளைகள் அவ்வளவு கொடியது செய்கிறார்கள், ஆனாலும் இன்னும் நீதான் அரசனா இருக்கணும்,
இன்னும் உன்னை அண்டித்தான் தாங்கள் வாழ வேண்டும். அப்ப எவ்வளவு தர்ம சிந்தனை இருக்க வேண்டும். விருத்தர்களுக்கு சேவை பண்ண வேண்டியது முக்கியம். இன்னைக்கு எத்தனையோ முதியோர் இல்லங்களை நாம பார்க்கிறோம். பல பேர் பல முதியோர்களே ஆரம்பிச்சிருக்கா, இளைஞர்கள் எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கா. கண்டிப்பா வாழ்த்தத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஒரு பக்கத்திலே மனசனுடைய ஒரு மூலையில வருத்தம் இருக்கு, ஓஹோன்னு முதியோர் இல்ல நடக்கிறதுனா அப்ப அத்தனை பிள்ளைகள் கொண்டு போய் அப்பா அம்மாவா அங்க சேர்த்து விட்டுட்டாளா அப்படிங்கிற அளவுக்கு கவலை இருக்கு. இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தர் நடத்தினாத்தானே அந்த அப்பா அம்மாவையும் பாத்துக்கிறதுக்கு முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த இல்லங்களில் சேர்ந்து இருக்கிறவா, அதுவும் அங்க ஆன்மீக வகுப்புகள்லாம் நிறைய நடக்கிறது, சேர்ந்து பஜனை பண்றா, உணவு ஒன்றா இருக்கு, சாத்விகமான உணவு, அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே சின்ன கோவில் வச்சுடுறா, அங்கேயே ஆராதனை பண்ணிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டுறாளோ இல்லையோ, வேற வம்பு தும்புகளுக்கு இடம் இல்லை. இதே தனியா இருந்தோம்னா 1000 வம்புல ஈடுபடணும். என்னத்துக்காக சொல்ல வந்தேன், நாம் நம்மால் இயன்ற வரைக்கும் முதியோர்களுக்கு உதவ வேண்டும். பல பேருக்கு இந்த நிலைமை இருக்கும். அதாவது சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை பறிகொடுத்திருப்பார்கள், இல்ல அப்பா போயிருப்பார் அம்மா மட்டும், அம்மா போயிருப்பா அப்பா மட்டும். ஓ, நம்ம அப்பா அம்மா கூட இருந்து எவ்வளவு தொண்டு புரிஞ்சிருக்கலாம், அவள்கிட்டேந்து ஒன்னையும் நாம பெற்றுக்கவும் முடியல, நாம திரும்ப அவர்களுக்கு செய்யவும் முடியல. சில பேருக்கு 5 வயசுலயே பெற்றோர் இருந்திருக்க மாட்டா, 10 வயசு, 25 வயசு இப்படி. ஆனா சில பேருக்கு சஷ்டப்த பூர்த்தி ஆகிற வரைக்கும், தங்களுக்கு 60 கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மா இருப்பார்கள். பாக்யசாலிகள், கொண்டாடப்படத்தக்கவர்கள். ஆனால் அப்படி நமக்கு இருக்கிறவா எல்லாரும் அந்த அப்பா அம்மாவை கூட வச்சுட்டு இருக்காளா பண்றாளான்னு பார்த்தா, எனக்கு அப்பா அம்மா இருக்கா 60 வயசு ஆறுது, சட்டப்து பூர்த்திக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்னு சுவாமி, பெற்றோர் வரேன்னு சொல்லியிருக்காங்கிறீரே, அப்போ அவர்கள் எங்க இருக்கிறார்கள்னா, இல்லையே அது அவளை தனியா கொடுத்தனு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ பெருமைப்பட்டுக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லையோ இல்லையோ. நாம ஒருத்தரை பார்த்து நீ அநாதே அப்படின்னு சொல்றோம்னா, அநாதர்கள் யாருமே இந்த லோகத்துல கிடையாது. ஆனா இப்படி யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ அவர்கள் தங்க அப்பா அம்மாவை கூட வச்சிருக்காளா அப்படியும் தெரியவில்லை. எங்கோ அம்மா இருப்பா, எங்கயோ அப்பா இருப்பா, இந்த வீட்டுல கொஞ்ச நாள் அப்பா இருப்பார், அந்த பிள்ளை வீட்டுல கொஞ்ச நாள் அம்மா இருப்பா, இப்படி வேற மாத்து மாத்து டேர்ன் போட்டு கொண்டெல்லாம் வச்சிருக்க முடியோ. முடிந்தவரை இதை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரைன்னு உங்க மனசு புண்பட்டுட கூடாதேங்கிறதுக்காக கொஞ்சம் பாலிஷ்டா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒண்ணு முடிந்தவரை அல்ல, கண்டிப்பா அப்பாவை அம்மாவை சேர்த்து வச்சுக்கணும். ஆனா எல்லா பிள்ளைகளும் போட்டி போடுங்க, தப்பு இல்ல. என் வீட்டுலதான் அப்பா அம்மா இருக்கணும் சொல்லட்டும், உங்க வீட்டுலதான் என் வீட்டுலதான் இருக்கட்டும் சொல்லட்டும், இங்க 3 மாசம் அங்க 3 மாசம் இருக்கட்டும், ஆனா அவர்களுக்குள்ள பிரித்து அப்பா அங்க இருப்பார் அம்மா அங்க இருப்பார், ஏன்னா எனக்கும் உதவி தேவை உனக்கும் உதவி தேவை. இத போன்ற முடிவை நாம இருக்கக்கூடாது. விருத்தர்களுக்கு சேவை பண்ண வேண்டும். அநேகமா என்ன இருக்குன்னா, அவர்கள் கூட இருந்துட்டா மாட்டு பெண்ணுக்கும் மாமியாருக்கும் ஒத்து போறது இல்ல. இது எத்தனை வயசு சொல்லுவா, மாட்டு பொண்ணுக்கே வயசு 50 இருக்கும், மாமியாருக்கு வயசு 75 இருக்கும், ஆனா இப்பவும் ஒத்து போகலன்னா இது எப்படி? அப்புறம் மனசுங்கிறது என்ன, குரங்கா? இப்ப கூட ஒத்து போகாதா? ரொம்ப ஆன்மீகம் பேசுவோம், பக்தி எல்லாம் பேசிட்டு இருப்போம், கோவிலுக்கெல்லாம் போவோம், கீதை தெரியும்னு சொல்லுவோம், ஆனா எனக்கு 50 ஆனா கூட என் மாமியாரோட இன்னும் ஒத்து போகலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப ஏதோ ஒரு சியூடோ ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம் இல்லையோ, இது நாம புரிஞ்சுட்டுருவோம் பக்தர்கள்னு சொல்றதெல்லாம் மேலெழுந்த வாரியான பேச்சுக்கு, அவளுக்குதான் வச்சுக்கணும். அப்ப யாரெல்லாம் பெரியோர்களுக்கு சேவை புரியவில்லையோ அவர்களை நண்பர்களாகவே வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் கூறினார். நிலை நில்லாத நெஞ்சமோ, பெரியோர்களுக்கு சேவை புரியாதவனோ நம் நண்பனாக தகுதி அற்றவன். அதை இன்னைக்கு பார்த்துட்டோம். நாம் நாளை சந்திக்கும் போது ரொம்ப அர்த்தமான விஷயம் சொல்றார். ஒரு குளத்துல நிறைய தண்ணீர் இருக்கிற வரைக்கும் பறவைகள் இருக்கும், தண்ணீர் அற்று போனால் பறவைகள் பறந்து போகும். அதே போல ஒரு மனுஷனிடத்துல என்ன பண்புகள் இருக்கிற வரைக்கும் பொருள் செல்வம் இருக்கும், நண்பர்கள் இருப்பார்கள். அவனிடத்துல என்ன இல்லைன்னா நண்பர்களும் விட்டுட்டு போடுவா, செல்வங்களும் விட்டுட்டு போயிடும். பார்ப்போம்.